வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்களை வந்து பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அதில் இன்றைக்கி மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தனி நோட்டு போட்டு இந்த வினாக்கள் எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வினா பார்க்கலாம். மலரும் மலையும் யாருடைய கவிதைகளின் தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா கவிமணியின் தொகுப்பு, ஓகேவா? ஸோ கவிமணியின் தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா மலரும் மலையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள். கவிமணி படைத்த ஆங்கில நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை. கவிமணி படைத்த ஆங்கில நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை. அடுத்து மூணாவது வினா பாருங்கள். தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு கவிமணி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில தமிழ் சங்கத்தினரால், ஓகேவா? கவிமணி விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு கவிமணி என்னும் பட்டம் வந்து யாரால் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில தமிழ் சங்கத்தினரால். இதை வந்து மிக மிக முக்கியமான வினா, ஓகே? அடுத்து நாலாவது வினா பாருங்கள். தமிழ் சித்தர்களில் மூத்த சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர். தமிழ் சித்தர்களே வந்து மூத்த சித்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர். அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். ஆங்கிலேயர்களின் ஆளுமைக்கு வலிமையாக இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் இருந்தது. ஆங்கிலேயர்களின் ஆளுமைக்கு வந்து வலிமையாக இருந்தது இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். 11 எழுத்து கிளவி என்பது யாது, ஓகே? 11 எழுத்து கிளவி என்பது யாது? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூலுக்கு உரை எழுபது போன்றது. நூலுக்கு உரை எழுபது போன்றது. அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். முதல் உரைநடை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையானர் அகப்பொருள் உரை. முதல் உரைநடை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையானர் அகப்பொருள் உரை. அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை கண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளம்புறனார். தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை கண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளம்புறனார். அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள். தேவார பாடல்களில் மொத்தம் கிடைக்க பெற்றவை எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8250. தேவார பாடல்களில் மொத்தம் கிடைக்க பெற்றவை எத்தனை பாடல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 8250. அடுத்து பத்தாவது வினா பாருங்கள். கோல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்மை தீட்டும் குச்சி, ஓகே? கோல் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா கண்மை தீட்டும் குச்சி, அதாவது ஐப்ரோ போடுவோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பதினோராவது வினா பாருங்கள். நலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தர்மபாலரின் தாயகம் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஓகேவா? ஸோ நலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தர்மபாலரின் தாயகம், ஸோ தாயகம்னு பார்த்தீங்கன்னா நாடு, ஸோ எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், ஓகே? அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள். காசக்குடி சாசனம் யாருடைய வரலாற்றை அறிவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவருடைய வரலாற்றை வந்து அறிவிக்கு. அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள். எங்கெங்கு காணினும் சக்தி அப்பா என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் வந்து எங்கெங்கும் காணினும் சக்தி அப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ சக்தி அப்பா கிடையாது, சக்தியடா. எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள். சஞ்சீவி பர்வதத்தினின் சாரல் யாரால் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார். அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள். சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான், ஓகே? சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள். கோதாரியின் தாயா சிறுகதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. ஸோ கல்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா கோதாரியின் தாயா சிறுகதை அப்படிங்கிற ஒரு இதை வந்து எழுதியிருப்பார். அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள். காதர்ச்ச காதலன் திருடன் மகன் திருடன் ஆகிய சிறுகதைகளை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ காதற்ற காதலன் திருடன் மகன் திருடன் இந்த சிறுகதையை வந்து யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி வந்து எழுதியிருப்பார். அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள். முல்லை கொடியால் யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன். முல்லை கொடியால் யார் எழுதியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தி ஜானகிராமன். அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள். ஐகோல் கல்வெட்டுகளை செய்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி. ஐகோல் கல்வெட்டுகளை செய்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி. அடுத்து இருபதாவது வினா பாருங்கள். தமிழ் மருத்துவ முறையோடு தொடர்பு உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் தான், ஓகேவா? ஸோ சித்தர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மருத்துவ முறையோடு வந்து தொடர்புடையவங்க. அடுத்து 21வது வினா பாருங்கள். சுவடு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசம். சுவடு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசம். அடுத்து 22வது வினா பாருங்கள். வாக்கு பொறுக்கிகள் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சில் நாடன். வாக்கு பொறுக்கிகள் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சில் நாடன். அடுத்து 23வது வினா பாருங்கள். பிரம்மம் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன். பிரம்மம் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன். அடுத்து 24வது வினா பாருங்கள். சாலைகள் அமைப்பு சாத்திரங்கள் அமைப்பு என பல்வேறு சீர்திருத்தங்களை மதுரையில் செய்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள், ஓகே? ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது.
சாலைகள் அமைப்பு, சாத்திரங்கள் அமைப்பு என பல்வேறு சீர்திருத்தங்களை மதுரையில் செய்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். அடுத்து 25வது வினா பாருங்கள், இறைவனை உலகுக்கெல்லாம் என அடியெடுத்து கொடுக்கப்பட்டு பாடப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் தான். இறைவனால் உலகுக்கெல்லாம் என அடியெடுத்து கொடுக்கப்பட்டு பாடப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான 25 வினாக்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த வினாக்களில் உங்களுக்கு விடைகள்லையோ இல்லைனா வினாக்கள்லையோ வந்து ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலமாக வந்து என்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறத வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மிக முக்கியமான 25 வினாக்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பெறணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.